இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது பீல் அப்படின்னோடனே ஹோலியில் தோல் உரிக்கிற மாதிரி ஸ்கின்னை உரிச்சிடுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது வரும்போதே கேட்பாங்க டாக்டர் நான் எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் இங்கே ரெஸ்ட் எல்லாம் எடுக்கவே வேணாம் ஸ்பீல்னாலே க்ளினிக்கில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது வீக் அதாவது வீக் ஆசிட்ஸ் இருக்கு இந்த ஆசிட்ஸ் இருக்கு இப்போ நாங்கள் கிளினிக்கில் பண்றது வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஒரு சேலஸ்டிக் அசிட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ த்ரூவா ஒரு மெயின்டெனன்ஸுக்கு வந்து நம்ம வீட்டுக்குமே ப்ரிஸ்க்ரைப் பண்றோம் த ஆக்ட்னே அதோடைய இதெல்லாமே வந்து ஒரு ஆயிலில் வந்து குறைக்கிற விதமா ஆக்ட்னே காசிங் ஏஜென்ட்ஸை வந்து பேக்டரி சைடில் எஃபெக்ட்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து மிகுவர் எதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ரெஜுவனேஷன்ல இருந்து பிக்மெண்டேஷன் மெலாஸ்மா ஸ்கார்ஸ் ஆக்னே ஸ்கார்ஸ் எல்லாத்துக்கும் எக்கச்சக்க இது இருக்கு ஃபார் தேட் வி கிட் யூஸ் இப்போ நம்ம முகத்தில் ஆசிட் போடுறோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இது வந்து ஒரு ஆசிட் பேஸ்ட் எக்ஸ்போலியேஷன் தான் ஆனால் இதில் என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னா

கொரியன் ஸ்கின் கேர் இது வந்தோன்னே இந்த ஸ்கின் மாஸ்க் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு ஸோ இது பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் இருக்குமாங்கிறத அடுத்த கேள்வி பட் யூஸ் பண்ணலான்னா ஒரு ஸ்கின்னும் இன்னொரு ஸ்கின்னும் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் ஸோ இந்த ஓவர் த கவுண்டர் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க வைட்னிங் க்ரீம் அது எல்லாமே யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த அக்காவுக்கு யூஸ் அந்த அக்காக்கே சரியான வகையில் வந்து நீங்கள் பார்த்த பதினஞ்சு நாள் இருபது நாளில் நல்லாவே பெனிஃபிட் ஆயிருக்கலாம் அடுத்து மூணு வாரம் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் ப்ராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் அன்னமானாலே மன திருப்தி தான் அந்தமான இன்ஸ்டுட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்போ வந்து சமீபமாக நிறைய நம்ம கேள்விப்படும் ஒரு வார்த்தையாக இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து இது கொஞ்சம் பயப்படுற ஒரு விஷயமாவுமே மக்களிடையே இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல் ஸ்கின் பீலிங் இந்த ஸ்கின் பீலிங் அப்புடின்னா நிஜமாகவே ஸ்கின்னே உறிஞ்சி வந்துருமா அப்படின்னு நிறைய பயம் இருக்குது இதுக்கு பதில் என்னவாக இருக்குது ஸ்கின் பீலிங் ஆக்சுவலி நம்ம இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி ஒரு ரொம்ப இருக்கிறதுலையே ஒரு சின்ன ஆஃபீஸ் லன்ச் டைம் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம லஞ்சில் வந்து குயிக்காக ப்ரொசீஜர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இந்த ஸ்கின் பீலிங் ஸோ என்ன அப்படின்னா அப்படின்னா நம்ம எக்ஸ்போலியேஷன் எப்படி நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்க மேலாக யூஸ் பண்ணி நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஒரு டெட் லேயர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அதே மெக்கானிசம் தான் இங்கே பட் நம்ம வந்து இந்த மெக்கானிக்கலாக போட்டு சொர சொரன்னு தேய்க்காமல் விட் ஜஸ்ட் டூயிங் இட் த்ரூ அ கெமிக்கல் ப்ராசஸ் அதாவது இப்போது ஒரு ஒரு சின்ன பீல் அந்த பீலுங்கிறது வந்து இட் குட் பி எனி டைப் ஆஃப் ஆசிட் ஒரு லாக்டிக்காக இருக்கலாம் கிளைக்காலிக்காக இருக்கலாம் இல்லை சாலஸ்லிக் ஆசிட் டிபெண்டிங் ஆன் த கன்சர்ன் அதை மேலே போடும்போது நமக்கு எந்த டெப்த்து வரைக்கும் அந்த ஸ்கின்னை வந்து நம்ம கொயாகுலேட் பண்ணுறோம் ஸ்கின்னுங்கிறது ஒரு ப்ரோட்டீன் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஹோல் எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸ்லேயே இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கிற ஒரு டெட் அதாவது ஒரு டல் ஸ்கின்னு எல்லாமே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் அதை நீக்கி ஒரு ஒரு வெங்காயத்தில் தோல் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரெஷ் ஸ்கின் வருது இல்லையா அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் இட் இஸ் அ கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் நீங்கள் எப்படி ஸ்க்ரப் எல்லாம் போட்டு தேய்க்கிற மாதிரி நடுவிங்க த்ரூ அ பீலிங் ப்ராசஸ் ஸோ இந்த இந்த கெமிக்கல் பீலிங் அப்படிங்கிறது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இஸ் இட் தேர் எனி டைப்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினுமே இருக்கு இருக்கு அப்படினா தேர் ஆர் லாட் ஆஃப் டைப்ஸ் இன் கெமிக்கல் பீல் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா டெப்த் வரைக்கும் பிரிச்சுக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்கின் நான் வந்து பீல் பண்ண வைக்க போது எந்த லேயர் வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு காஸ் ஒன் எக்ஸ்போலியேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சூப்பர்ஃபிஷியல் இருக்குது மீடியம் இருக்குது டீப் இருக்குது இப்போ சூப்பர்ஃபிஷியல் எப்படி எப்படின்னா நம்ம ஒரு சின்ன ரெஜிவினேஷன் வேணும் ஒரு ஒரு லிட் ஒரு ஸ்லைட்டான வந்து ஒரு டல்னஸ்க்காக பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டேன் ஆகிருக்கும் அதுக்கெலாம் வந்து யூஸ்வலாக சூப்பர்ஃபிஷியல் பீல்ஸ் பண்ணுவோம் இல்லை வந்து எதுக்காவது ஒரு ப்ரொசீஜருக்கு ப்ரெப் பண்ணுறதுக்காக பண்ணுறது அதெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் பீல்ஸ் இந்த லாக்டிக் ஆசிட் அதெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் டிபெண்டிங் ஆன் பர்சன்டேஜ் மிட் இதில் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டீப்பராக இந்த ஆட்னே அந்த மாதிரி சம்மந்த அதோடைய இதெல்லாமே வந்து ஒரு ஆயிலில் வந்து குறைக்கிற விதமாக ஒரு யூனோ ஆக்னிக் காசிங் ஏஜென்ட்ஸை வந்து பேக்டரி சைடில் எஃபெக்டுக்காக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வி கோவ லிட்டில் நீட் டீப் வந்து இட் இஸ் லைக் யோ ஃபீனால் பீல்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்கார்ஸு ஒரு டீப் ஸ்கார் யூஸ்வலாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு அந்த டீப் பீல்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது வி ஸ்டிக் டு த மிட் ரேஞ்ச் ஆஃப் பீல் ஸோ டெப்த் ஆஃப் த இது எங்கே இந்த மேலே இருக்க டேர்மஸ் மிட் டேர்மஸ் அப்புறம் டீப்பர் இதுக்கு போகிறது பொறுத்து வீ கே கிளாஸிஃபைட் இன் டூ பீல்ஸ் ஸோ இது வந்து ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கிற ஸ்கின் வந்து பண்ணலாமா டாரால்மாஸ் எது எதுக்கெல்லாம் வந்து பீல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ரெஜுவினேஷன்ல இருந்து பிக்மெண்டேஷன் மெலாஸ்மா கார்ஸ் ஆக்னே கார்ஸ் இது எல்லாத்துக்கும் எக்கச்சக்க இது இருக்குது ஃபார் தட் வி கி டியூஸ் ஆர் கெமிக்கல் பீல்ஸ் ஓகே இது இந்த கெமிக்கல் பீல் அப்படிங்கிறது டாக்டர் அதாவது ஒரு டெர்மலாலஜி வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி பண்ணுறதை விட இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் சலூல்ஸில் வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஃபேஷியலுக்கு முன்னாடி அதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் ஓகே சே ஒரு பீல்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாலு கொஸ்டின் பேசியிருப்போமா அந்த நாலு கொஷின்லேயே எத்தனை விஷயங்கள் பேசணும் டெப்த் இருக்குதுன்னு சொன்னோம் இந்த இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இது யூஸ் ஆகும்னு சொன்னோம் டீப்பான பீல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் பேசிக்காக ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறது அந்த கெமிக்கல் என்ன வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அன் ஆசிட் ஓகே ஸோ இந்த அப்போ நம்ம முகத்தில் ஆசிட் போடுறோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இது வந்து ஒரு ஆசிட் பேஸ்ட் எக்ஸ்போலியேஷன் தான் ஆனால் இதில் என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அந்த கொயாகுலேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம ஒரு டாக்டரா இருக்கும்போது அந்த பர்சன்டேஜை பொறுத்து நம்மளால் அதை ஸ்டாப் பண்ணிக்க முடியும் எத்தனை நிமிஷம் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷமா அஞ்சு நிமிஷமா ஸோ இதோடைய ஒரு பீல வந்து எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும் அது இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும் ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் வந்து இப்போ நான் போகிறேனோ இப்போ நீங்கள் போகிறீங்களோ உங்களுக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை எந்த பீல் தேவை அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அ பர்சன் ஹூ ஹேஸ் கம்ப்ளீட் தரோ நாலேஜ் அபவுட் யோர் ஸ்கின் ஸோ be பி அ டெர்மடாலஜிஸ்ட் ஆர் வில் இட் பி அ பார்லர் பர்சன் ஆர் அ or வாட் எவர் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி will it be definitely be your dermatologist ஸோ இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா என்ன ஆகும் இல்லை நான் வந்து நார்மலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேர்ன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இட் இஸ் அண்ட் ஆசிட் எது டெப்த்து எதுன்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டீப்பராக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அது மேல பீல் போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் இட் இட் காஸ் ஹாவ் அக் நர்வ் டேமேஜ் வர்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் இது அதை ஹீல் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு டு எட்டு மாசத்துக்கு மேலே ஆயிடும் ஒரு பீல்னால வர ஒரு டேமேஜ் டிபெண்டிங் ஆன் த டேமேஜ் லெவல்ஸு ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இட் இஸ் பெட்டர் யூ கோ டு அ ட ஹூ கேன் கிவ் யூ இது ஒரு சாதா ப்ரொசீஜர்ஸ் அப்போ பீல்னாலே கிளினிக்கில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது வீக் அதாவது வீக் ஆசிட்ஸ் இருக்குது இந்த ஆசிட்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் கிளினிக்கில் பண்ணுறது வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஒரு சாலஸ்ரிக் ஆசிட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ த்ரூவாக ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நம்ம வீட்டுக்குமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் ஹோம் கேரும் இருக்குது ஸோ அந்த ஹோம் கேர் வந்து சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து டென் பர்சன்ட்லேருந்து டுவெல் பர்சன்ட் வரைக்கும் அதாவது ஒரு வீக்கர் ஆசிட்ஸாக வீக்கர் ஒரு க்ரீம் ஃபார்முலேஷன்லயோ சீரம் ஃபார்முலேஷன்லேயோ தருவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இந்த பீல் வந்து ஒரு எக்ஸலன்ட் ட்ரீட்மெண்ட் அதோடைய கம்ப்ளீட் பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்க முடியும் ஓகே அண்ட் அதே மாதிரின்னா இன்னொரு விஷயம் நார்மலாக நம்ம ஒரு கூகுளில் சர்ச் பண்ணும் போது பீல் வந்து ஒரு பாட்டில விற்கிறாங்க இப்போ நான் வந்து கண்ணதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா அவங்களோட பிம்பிளில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க சோ இதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்கு பட் அது எதுவுமே அவங்க பண்ணாம சிஃப்ட் அட் காட் பர்ன் யெஸ் ஃபுல்லா பர்ன் ஆயிடுச்சு ஸோ இது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம வாங்குறது இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம ஸ்கின்ல வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் தப்பாக நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ஆக்சுவலி பேஷண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஐ விஷ் தர் வேர் குட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் இது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வந்து ஒரு ட்ரக்கை வந்து சும்மா கொடுக்கக்கூடாது ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் இருக்கணும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற டாக்டருக்கு மட்டும்தான் இது வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் பெட்டர் ஏன்னா எனக்குமே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஆக்னேக்கு டிசிஏ பீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெக்னிக்கையுமே வந்து யூடியூப்பில் காமிக்கிறாங்க ஸோ அந்த டியூப் யூடியூப்பை காமிக்கும்போது என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசிஏ ஒரு கொடூரமான ஒரு ஸ்ட்ராங்கான கெமிக்கல் அது வந்து லிட்ரலாக பேர்ன் ஆகிடும் அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து எவ்வளோ வைக்கணும் எப்படி வைக்கணும்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் வைக்கும்போது கம்ப்ளீட் பேர்ன் ஆகிடுது அதை ரிவர்ஸ் பண்ணுறது வந்து சில சமயம் முடியும் சில சமயம் முடியவே முடியாது ஸோ யூஆர் பிளேயிங் வித் ஃபயர் ஸோ இந்த ஃபயரை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணிக்க முடியும் யூ கேன் யூஸ் இட் இன் இது ஆல்சோ ஸோ கெமிக்கல் பீல் நான் சொன்ன மாதிரி அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் ஒரு சதா எக்ஸ்போலியேஷன் அதை ரைட்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் இருக்கும் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட் இது பண்ண மாதிரி பேர்ன்ஸுக்கும் இது அட்லீஸ்ட் பிம்பிள் மேலே சில பேர் வந்து வைப்பாங்க சில பேர் ஃபுல் ஃபேஸ் இதுவாகி பேர்ன் ஆகி வந்தவங்க எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க இந்த நியூட்ரலைஸ் பண்ணுற ஸ்டேஜ் என்னன்னு தெரியாது இது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த நாள் வந்து சன்ஸ்க்ரீன் போடுவோம் இல்லை ஒரு மாய்ஸ்சுரைசர் எப்படி போடணும் எவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது ஒரு சென்சிட்டிவிட்டி வந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறது தெரியாது போஸ்ட் கேர் பீல் என்னன்னே தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கியான விஷயங்கள் அதை வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ப்ரொசீஜர் பண்ணுறதே ட்ரீட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் ஓகே அண்ட் நிறைய பேருக்கு இப்போ ஸ்கின் பில்லிங் பண்ணும்போது ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் நிறைய பீல் ஆகி வெளில வரும் அதுக்கு என்ன காரணமாக இருக்குது டாக்டர் சரி நம்மளுடைய ஹோல் ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து ஒவ்வொரு விதமான இது தான் ஸோ நம்ம சில இடத்துல வந்து பண்ணும்போது செபோரியா நிறைய இருக்கும் அதாவது ஆயிலினஸ் நிறைய இருந்துருக்கலாம் ஆக்னே நிறைய இருந்திருக்கலாம் அவங்க வந்து சில சமயம் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கலாம் ஸோ நம் வென் வீ டூ ஆல்சோ சில இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான எக்ஸ்போலியேஷன் நடக்கும் எல்லா பீலும் இந்த பீல் அப்படின்னோன்னே கோழியில் தோல் உரிக்கிற மாதிரி ஸ்கின்னை உரிச்சிடுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது வரும்போதே கேட்பாங்க டாக்டர் நான் எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கவே வேணாம் வெயிலில் மட்டும் போகக்கூடாது ஒரு ரெண்டு டு மூணு நாள் வந்து டிரெக்ஸ் அனில் போகாதீங்கன்னு சொல்லுவோம் கீப் ஆல் யுவர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இந்த ஈவினிங்ஸு இல்லை நீங்கள் போகணும் அப்படின்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அப்ராப்ரியட் ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் மட்டும் போய்ட்டு வாங்க இன்டோர்ஸாக இருந்துக்கோங்க இல்லை என் ஜாபே அவுட்டோர் அப்படின்னா வீக்கெண்ட் பிளான் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இதுவாக சொல்லுவோம் வழியை இதுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து யூ டோன்ட் ஹவ் டு வாரி இந்த ஸ்கின் பில்லிங் பற்றி நம்ம பேசலே இருக்கும் போது நார்மலாக ஒரு ஆரஞ்ச் பீல் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க அது வந்து போடலாமா அண்ட் அதை பீல் பண்ணவும் நிறைய பேருக்கு அது அப்படியே டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறாங்க டூ ரியலி ஒர்க்ஸ் யூ டாக் இன் அபாவட் நம்ம முன்னாடிலாம் அந்த பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரியா இப்பயுமே அது இருக்கு நிறைய ஓகே ஸோ அதை பத்தி ஓகே ஆம் சே தெர் ஆல் லாட் ஆஃப் ஷீட் மாஸ்க் ஆல்சோ தட் தட் பீப்புள் ஆ யூஸிங் முன்ன வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே இது வந்து அந்த ஆரஞ்சு கலர்ல மாஸ்க் போட்டு அப்படியே தோல் இருக்கிறது அது ஒன்னு தேன் லாட் ஆஃப் சி சிம்லர் மாஸ்க் லை தட் ஷீட் மாஸ்க்ஸ் நிறையா அவைலபிளா இருக்கு சரி அது குட் ஃபார் யூர் ஸ்கின்னா பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெரி டிபேட்டபிள் ஏன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஒரு சில இதில் வந்து நிறைய இப்போ கொரியன் ஸ்கின் கேர் இது வந்தோன்னே இந்த ஸ்கின் மாஸ்க் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சி ஸோ இது பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் இருக்குமாங்கிறது அடுத்த கேள்வி பட் யூஸ் பண்ணலான்னா தரமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபேக்ட்ருக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் பர்ஸ்னலாக நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு நான் பார்த்தேன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் நம்பர் ஒன் ஏன்னால் நிறைய ப்ராடக்ட் இருக்கும் அதில் நீங்கள் புழிஞ்சிங்க அப்படின்னாலே அதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சாறு மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு லாட் ஆஃப் ப்ராடக்ட் வேஸ்ட் ஒன்று அந்த ஷீட் மாஸ்க் வந்து வெரி பிளாஸ்டிக்கி அண்ட் ஆல் தட் ஐம் நாட் வெரி பிக் ஃபேன் ஆஃப் தோஸ் மாஸ்க் அதுக்கு ர நீங்கள் ஒரு சீரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து ஹெல்ப்ஸ் யூ இன் அ பெட்டர் வே பட் டோன்ட் யூஸ்லாம் சொல்ல மாட்டேன் யூ கேன் யூஸ் இட் இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படின் ஓகே கெமிக்கல் பீலிங் பீலிங் பார்க்குற மறுபடியும் வந்தோம் அப்படின்னா இந்த பீலிங்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலா சும்மா அவங்க யூஸ் பண்ணாங்க நான் அதே வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் அவங்க ஸ்கின் கை செட் ஆச்சு நானும் அதை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரும் எந்த ஒரு பீலுமே வந்து நீங்கள் தனியாக பண்ணிக்காதீங்க யாருக்குமே அது சூட்டவும் ஆகாது ஏன்னா உங்களால யூ கே நாட் ஏன்னா ஒரு பீல் ப்ரொசீஜருங்கிறதே பெரிய விஷயம் நாங்களே பண்ணுறதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஒரு பிட் ஆஃப் மேக்கப் இல்லாமல் கிளென்ஸ் பண்ணுவோம் அது நீங்களே பண்ண முடிஞ்சாலும் சென்சிட்டிவ் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வி ஹாவ் டு மேக் ஷோர் வி பிளாக் த சென்சிட்டிவ் ஏரியாஸ் அது அசோசியேட்டடாக இருக்கக்கூடாது இன்னொன்று வந்து டைமிங் பார்ப்போம் ஒரு கரெக்டான ஸ்டாப் வாட்ச் வச்சு தான் பண்ணுவோம் நியூட்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் போஸ்ட் கேர் முக்கியம் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கரான பர்சன்டேஜில் யாருமே பண்ணாதீங்க இவங்க பண்ணால் எனக்கு ஒத்துக்கும் அவங்க பண்ணிணா ஒத்துக்கும் கிடையாது டோன்ட் டூ இன்னொன்று ஒரு வீக்கரான ஆசிட்ஸ் வந்து நீங்கள் தனியாக பண்ணணும் ஒரு க்ரீம் ஃபார்முலேஷனில் வச்சுக்கும் போது ஈஸி அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம் ஓவர் நைட் விடலாம் நியூட்ரலைஸ் பண்ண தேவையில்லை ஸோ அதோட பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு ப்ரொலாங்காக கிடைக்கும் ஒரு ஸ்கின்னும் இன்னொரு ஸ்கின்னும் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் ஸோ இந்த த கவுண்டர் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க ஒயிட்னிங் க்ரீம் அதெல்லாமே யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த அக்காக்கு யூஸ் அந்த அக்காக்கே சரியான வகையில் வந்து நீங்க பார்த்த பதினஞ்சு நாள் இருபது நாள்ல நல்லாவே பெனிஃபிட் ஆயிருக்கலாம் அடுத்து மூணு வாரம் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பார்க்காம டோன்ட் இது அதே மாதிரி பக்கத்து எனக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தது ஒரு க்ராயின் ஏரியாவில் க்ராயின் தொடைக்கிட்ட வருது ஒரு ஒரு இச்சிங் இருக்குது அப்படின்னாலே விமன் விமன் பேசிப்பாங்க எனக்கு இருக்குது உனக்கு இருக்குதுன்னா அதை நீ போடு அப்படின்ட்டு ஸோ இந்த ஸ்டீராய்டு வந்து அப்படியே பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும் ஸோ எந்தவித ஒரு க்ரீமுமே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆயில் கிடையவே கிடையாது இப்போ நான் சாப்பிட்ற பிபி மாத்திரை நீங்கள் போட முடியாது அதே மாதிரி தான் ஸ்கின் கேருமே வெரி சப்ஜெக்ட் இப்படி பண்ணும்போது பல பிரச்சனை வரும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து உங்களை எங்கேயோ போய் விட்டுரும் அந்த அந்த ஒரு கன்சல்டேஷனுக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தட் ஓகே ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணணும் நான் ஸ்கின் பீலிங் எடுக்கிறேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் எட்டிய ஸ்கில் நான் பார்த்துக்கணும் ஓகே நம்ம இப்போ ஆஃப்டர் கேர் பேசுகிறனால ப்ரீ கேரும் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு நீங்கள் கிட்டயே ஒரு பீல் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஸோ வரும்போது உங்கள் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் என்ன பீல் அப்படின்னு டிசைட் பண்ணிடலாம் ஸோ டிசைட் பண்ணிவிட்டு ஐ ஐடியலி ஒரு ரெண்டு டு மூணு நாள் வந்து முன்னையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆக்டிவ்ஸ் எல்லா க்ரீம்ஸையும் ஸ்டாப் பண்ணிடணும் பிம்பிள்காக யூஸ் பண்ணுற க்ரீமாக இருக்கட்டும் நைட் க்ரீம் ரெட்டினால்ஸ் ஆல் யூர் ஆக்டிவ்ஸ் வைட்டமின் சி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவோம் ஓன்லி மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஒரு டூ டேஸ்க்கு ப்ரையர் அண்ட் டூ டேஸ்க்கு அப்புறமோ இதுதான் நம்பர் ஒன் ரூல் வந்துட்டு யூ கெட் யுவர் கிளென்ஸ்ட்டு ஃபீல் பண்ணியாச்சு நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் மாய்ச்சரைசர் போட்டு விவில் செஞ்சு ஸோ போகும்போது மேக் ஷூர் தட் யூ நாட் கோயிங் அவுட் இன் ஹாட் சன் வெயில் டெரெக்ட் சன்லைட்டு காரில் போகிறேன் பைக்கில் போகிறேன் பைக்கில்லாம் வந்து மூணு மணிக்கு பீல் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது லாஜிஸ்டிக்காக நம்மளே வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ ஒன்று சன் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹார்ஷாக அடுத்த நாளே போய் ஒரு பீச் ஹாலிடே டெரெக்டாக நாளைக்கு நான் வெக்கேஷன் போகிறேன் இன்றைக்கி பீல்லாம் பண்ணி அப்படியே பிரைட்டாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது இட் இல் டேக் அபவுட் டூ டு த்ரீ டேஸ் ஃபார் யூ டூ அந்த எக்ஸ்போலியேஷன் அந்த டெட்லேயர்லாம் போய் புது ஸோ ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ் முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க டோன்ட் கோ அவுட் இந்த சன் டைரக்ட்லி அடிக்வெட் மாய்ச்சரைசர் அடிக்குவெட் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதட்டோரத்தில் வந்து அந்த பள்ளி அச்சம் பட்டுதுன்னு அந்த அக்கி வருது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது எல்லோரும் பள்ளி அச்சம்னு விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ஒரு கட்டியோ ஒரு இன்ஃபெக்ஷனோ ஃபாலிக்குலைட்டஸோ எது இருக்குது அப்படின்னாலும் டாக்டர் டாக்டர்கிட்ட தெளிவாக சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் எனி பெயின் எனி கட் எனி ஊண்ட் ஏன்னால் அந்த நேரத்தில் பீல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ எனி ஆக்டிவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ஸோ இமீடியட்டாக வந்து இந்த ஆஃப்டர் பீல் டோன்ட் கம்பைனட் வித் லேசரோ இந்த மாதிரி

குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் அண்டமா நாலே மன திருப்திதான் அண்டமா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்